கேரள பெண் ஹதியாவுக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என அவர்கள் படித்து வரும் தனியார் சித்த மருத்துவக் கல்லூரியின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கட்டாய மத மாற்றத்தின் மூலம் திருமணம் செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் கேரள பெண் ஹதியா தொடர்ந்து படிக்கவும் சேலம் ஹோமியோபதி கல்லூரி முதல்வர் அவரது பாதுகாவலராக நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரவின்படி சேலம் கல்லூரிக்கு ஹதியா அழைத்து வரப்பட்டார். அவருக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தமிழக காவல்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சேலம் ஹோமியோபதி கல்லூரியின் முதல்வர் கண்ணன், ஹதியாவின் கணவர் அவரை சந்திக்க அனுமதிக்க முடியாது என்றும் அவருடைய பெற்றோர் மட்டுமே சந்திக்க முடியும் எனவும் தெரிவித்தார். கல்லூரி விடுதியில் பிற மாணவிகளைப் போன்றே ஹதியாவும் நடத்தப்படுவார் என்றும் அவர் கூறினார். We will take a rejoin.